வெல்கம் டு யாழினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம். லெமன் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: கடலை எண்ணெய், கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, சுவைக்கேற்ப உப்பு, கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு கை, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் ஒன்று, வரமிளகாய் இரண்டு. இடியாப்பம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இடியாப்பம் எப்படி செய்யணுங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்கை கீழே ஆட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. இப்போது இடியாப்பத்தை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய், ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுவைக்கேற்ப உப்பு, வரமிளகாய், ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க பழத்தை நல்லா ஜூஸாக பிழிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள். இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது மறந்துட்டேன். இப்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் தான் வேகணும், அதுக்கு மேலே வேகக்கூடாது. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க இடியாப்பத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா நூடுல்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இடியாப்பம் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு பிறகு தான் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் ஒடியாது வரும். இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே ஆட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. இப்போது இதை சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டான லெமன் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.